வெல்கம் டு டெக் கிளப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்துட்டு கல்லட வகைகளை பார்க்க போகிறோம். இந்த காட்டிருக்க 6 வகை நமக்கு முக்கியமாக கட்டுமானத்தில் பயன்படுறதுக்கு கட்டாயமாக தேவைப்படுற பகுதிகளாக காணப்படுது. முதல்ல வந்துட்டு முழுச்செங்கல். முழுச்செங்கலில் வந்துட்டு 3 பகுதி நமக்கு முற்பரிமாணத்தில் தெரியும். அதில் வந்துட்டு முன்னுக்கு வந்துட்டு எச்போட்டிக்கு வந்து ஹெடர், அதாவது வந்து தலைப்பக்கம் எனவும், எச்போட்டிக்கு வந்து ஸ்ட்ரச்சர் நீட்டிசை கட்டணும், பி போட்டிருக்கு பெட் படுக்கை என்றும் சொல்கிற பொதுவாக. அடுத்து வந்துட்டு இது ஏ வந்துட்டு முழுச்செங்கல். அடுத்து வந்துட்டு பிஏ பார்த்தோம்னா வந்துட்டு இது வந்துட்டு இராணி முடிப்பு, அதாவது வந்துட்டு செங்கலை ஹெடர் பகுதியை வந்துட்டு நடுவால் சரியாக வெட்டி எடுக்கப்படுற பகுதி இராணி முடிப்பு. இது வந்துட்டு பிளம்மிஷ் போன் மர இங்கிலீஷ் போனில் வந்துட்டு தலைக்கல் ஆரம்பிக்கிற இடத்துல பயன்படுத்துவாங்க. பொதுவாக தலைக்கல் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த இராணி முடிப்பு பயன்படுத்துவாங்க. இது வந்துட்டு குயின் க்ளோஸ் ரெண்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு சிஎம்டிஎம் இருக்கட்டும். அடுத்து இ வந்துட்டு அரைச்செங்கல். இது வந்துட்டு நீட்டிசை கட்டில் வந்துட்டு இரண்டாவது வரியில் முதலாவதாகவும் இறுதியாகவும் பயன்படுத்தப்படுற இது அடுத்தடுத்த வீடியோவெலாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்துட்டு முக்காட்செங்கல். இது வந்துட்டு தலைக்கல் கட்டுக்கும் அடுத்து வந்துட்டு நீட்டிசை கட்டுக்கும் பயன்படுத்தப்படும். அதுக்கும் எப்படி பயன்படுத்துகிறா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்துட்டு சி வந்துட்டு இராச முடிப்பு, அதாவது கிங் க்ளோசர். இது வந்துட்டு கட்டுமானத்துறையில் முக்கியமாக நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். இதுக்கு வந்து டெஃபினிஷன் நமக்கு தேவையில்லை, தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்துட்டு டி வந்துட்டு மைட்டர் முடிப்பு, ஆங்கிலத்தில் நம்மளால் மைட்டர் முடிப்புனா சொல்லுவாங்க. இது வந்துட்டு இங்கேருந்து முக்காவாசியில் வெட்டி இங்கேருந்து தொங்கலோட வெட்டி ஆரம்பி எடுத்துவாங்க. இது வந்து மைட்டர் முடிப்புன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் பொதுவாக வந்துட்டு கட்டுமானம் ஒன்று வந்துட்டு விடையில விட்டு மீண்டும் தொடர்றதுக்கு எவ்வாறான முறைகள் பயன்படுத்தப்படுறோம், அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலில் எவ்வாறான விடயங்களை நுணுக்கமாக செய்யணும் என்ற சம்பந்தமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது விடயம் என்னென்னா வந்துட்டு பாய்ச்சல். இந்த பகுதியில் காணப்படுறது தான் பாய்ச்சல். இது என்னென்னா வந்துட்டு கட்டுமானம் ஒன்று விடையில விட்டு மீண்டும் தொடர்ச்சியாக அமைப்பதற்கு இந்த பாய்ச்சல் பயன்படுத்தப்படும். பொதுவாக வந்துட்டு இந்த பாய்ச்சல் இரண்டு வகையில் காணப்படும். இந்த ஏ பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு அவ்வளோ பாய்ச்சலும் வந்துட்டு படிப்பாய்ச்சல் என்றும், பி பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு பட்பாய்ச்சல் என்றும் சொல்லுவாங்க. பொதுவாக படிப்பாய்ச்சல் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா வந்து கட்டுமானம் ஒன்றை அமைத்து குறுகிய காலத்தில் மீண்டும் அந்த கட்டுமானத்தை தொடர்ச்சி அமைக்கிறதுக்கு படிப்பாய்ச்சல் பயன்படுத்துவாங்க. பட்பாய்ச்சல் எதுக்குன்னா வந்துட்டு கட்டுமானம் ஒன்றை அமைத்து நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் கட்டுமானத்தை தொடர்றதுக்கு தான் இந்த பட்பாய்ச்சல் பயன்படுத்துவாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சி என்ற பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கு. சி என்ற பகுதி என்ன வந்துட்டு குயின் க்ளோசர்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்திய பகுதி அனைத்தும் குயின் க்ளோசர். அது வந்துட்டு தலைக்கல்ல வந்துட்டு இரண்டாவது வட்டி எடுக்கப்பட்ட ஒரு பகுதி. நம்ம முன்னே வீடியோவில் பார்த்துருக்கிறோம் தலைக்கல்ல இரண்டாவது வட்டி எடுக்கப்பட்ட பகுதி தான் குயின் க்ளோசர். இது எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா வந்துட்டு தலைக்கல் எல்லாம் எப்போல்லாம் தலைக்கல் வரி ஆரம்பிக்குது அப்போல்லாம் வந்துட்டு இந்த குயின் க்ளோசர் பயன்படுத்தணும். குயின் க்ளோசர் எப்போல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்போல்லாம் வந்துட்டு இந்த கவிவு நீளத்தை வந்துட்டு சரியான அளவில் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்துட்டு டி பகுதி. டி பகுதி எதுக்கு பயன்படுத்துன்னா டி என்னென்னா வந்துட்டு தலைக்கல் வரி, இ வந்துட்டு நீட்டிசைக்கல் வரி. தலைக்கல் வரி நீட்டிசைக்கல் வரி எப்போல்லாம் தலைக்கல் ஆரம்பிக்குதோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல தான் வந்துட்டு குயின் க்ளோசர் பயன்படுத்த வேணும். அடுத்து நீட்டிசை வரியில் வந்து குயின் க்ளோசர் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த பாய்ச்சலையும் கட்டுமானத்தையும் சரியாக முடிப்பதற்கு அது சரியாக காணப்படும். அடுத்து வந்துட்டு எஃப் பகுதியில் காட்டப்படுறது வந்துட்டு நிலைக்குத்து சார்ந்த மூட்டு. எப்போவும் வந்துட்டு நிலைக்குத்து சார்ந்த மூட்டும் சரி, ஜி பகுதியில் காட்டப்படுறது கிடை சார்ந்த மூட்டு. நிலைக்குத்து சார்ந்த மூட்டு கிடை சார்ந்த மூட்டும் சரி, எப்போவும் வந்து 10 மில்லிமீட்டராக காணப்படணும். அடுத்து வந்துட்டு எச் பகுதியில் காணப்படுறது கவிவு. இது வந்துட்டு இரண்டு அடுத்துள்ள வரிகளுக்கு இடையே நிலைக்குத்து சார்ந்த மூட்டு, இரண்டு அடுத்துள்ள வரிகளுக்கு மிக அருகே காணப்படும் நிலைக்குத்து சார்ந்த மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி. இது எப்போது வந்துட்டு சரியாக காணப்படும் எப்போது சரியாக காணப்படும் போது தான் அந்த கட்டுமானம் வந்துட்டு சரியாக மேற்கொள்ளலாம். இதை தொடர்ந்து வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் வந்துட்டு ப்ராக்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிக்கல் சம்மந்தமான வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன். எனவே வந்துட்டு உங்களோட ஆதரவு தெரியுங்க. அடுத்து வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.